ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது அவரைக்காய் பொரிச்ச கூட்டு. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்னா, பாசிப்பருப்பு தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 100 கிராம் எடுத்துக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 6 நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கப் அதாவது 50 கிராம் பாசிப்பருப்பு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகு வந்து நம்ம வந்து அப்படியே முழுசாக போடக்கூடாது, நம்ம நல்லா தட்டி போட்டுட்டுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 டீஸ்பூன், காயம் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம், சாம்பார் தூள் 3/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது நல்லா பொன்னிறமாகட்டும். சிம்மில் வச்சுக்கலாம். இதுக்கு சீரகம், கருவேப்பிலை, காயம், மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கியாச்சு, வெங்காயம் இதையும் நல்லா அதாவது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையினா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இது காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் தூளும் மிளகு இருந்தாலே போதும், பச்சை மிளகாய் போட வேண்டாம். காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வேகிறதுக்கு அதாவது ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம், இந்த தண்ணியவே நம்ம ஊற்றிக்கலாம். 1-2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு, சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி லஞ்சுக்கும் சாதத்தோட பிசைஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. 1-30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை ஊற்றிக்கலாம். அதாவது என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கணும், நல்லா குழையக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1-4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இதை அரைச்சி போட வேண்டாம், அரைச்சிங்கன்னா நர நரன்னு இருக்காது. இதை வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. திருப்பி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-4 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி வந்து தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ரொம்ப சின்ன கப்பு, 4 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. 1 விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு, 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவரைக்காய் பொரிச்சு கூட்டு ரெடி ஆயாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்பவும் வேகக்கூடாது, 1/4 வாசி வெந்தாலே போதும், இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவரைக்காய் மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான அவரைக்காய் பொரிச்சு கூட்டு ரெடி. அவரைக்காய் பொரிச்சு கூட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.